நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் என நம்புங்கள். நான் மதிப்பற்றவன் என நிறைய பேரு தங்களை பற்றி நினைச்சுக்கிறாங்க. சிலர் வாய்விட்டு புலம்பவும் செய்யறாங்க. நீங்க மதிப்பற்றவர்கள் என்று யார் சொன்னது? இந்த உலகில் நீங்கள் இறைவனின் அற்புதமான படைப்புகள். உங்கள் அளவீட்டின்படி மற்றவங்களை நீங்க மதிப்புள்ளவங்க நினைச்சா, வேறு விதத்தில் நீங்கள் மதிப்புள்ளவர்களாக பிரத்யோகமாக ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். நான் அவர்களைப் போல அல்ல இவர்களைப் போல என்று அங்கலாய்க்கிறவர்களுக்குத்தான் இந்த செய்தி. உங்கள் கட்டை விரை ரேகைகளை பாருங்கள். இதை போன்று வேறு யாருக்குமே இந்த உலகத்தில் இருக்காது, இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. அது எதை காண்பிக்கிறது? நீங்கள் பிரத்யோகமாக தேவனால் மிக அழகாய் நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. உங்களுக்குள்ளே பல வித்தியாசமான திறன்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தனிப்பட்ட திறன்களை கண்டுபிடிப்பதில் தான் நமக்கு சிக்கல். அதை கண்டுபிடிப்பதில் தான் நமக்கு ஒரு சுணக்கம். அதனாலதான் நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றி பெற முடியவில்லை. அந்த தனி திறன்களை கண்டுபிடித்து நாம் செயல்பட துவங்கிவிட்டாலே நீங்கள் மதிப்புள்ளவர்களாக மற்றவர்களுக்கு தென்படுவது மாத்திரமல்ல, உங்களுக்கே தெரியும் நான் மதிப்புள்ளவன் என்று. ஒரு மிகப்பெரிய பணக்காரனிடத்துல படித்த இளைஞன் வந்தான். அவனுக்கு வேலை கிடைக்கல. எனக்கு வேலை கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அங்கிள் என்று கேட்டான். நான் உனக்கு 5000 தரேன், அதுக்கு பதிலாக நீ ஒன்று செய்ய வேண்டும் என்றார் அவர். ஆர்வமா கேட்டான், என்ன செய்யணும் சொல்லுங்க அங்கிள், செஞ்சிடலாம், சுண்டு விரலை வெட்டி கொடுத்துரு என்று சொன்னார். இந்த இளைஞனும் அதிர்ச்சி அடைந்தான். அவர் தாமதிக்காமல் சொன்னார், உன் கட்ட விரலை வெட்டி கொடுத்தீங்கன்னா 10,000 தந்துடுறேன். ஏன், உன்னுடைய ஒரு கையை வெட்டி கொடுத்துட்டேன்னா 5,00,000 தரேன், என்ன சொல்றன்னு கேட்டார். அவன் நினைச்சா இந்த அங்கிள் பைத்தியக்கார பணக்காரரா இருப்பான் போல் இருக்கு என்று நினைத்தான். அந்த பணக்கார அவனுடைய அங்கிள் தொடர்ந்தார், உனக்கு மதிப்பில்லாத விசேடமான அவயவங்களை தேவன் தந்திருக்கிறார். இதை வைத்து செயல்பட துவங்கிவிட்டாலே நீ யாரிடத்திலும் யாசகம் கேட்க வேண்டாம், யாரிடத்திலும் உதவி கேட்க வேண்டாம். விலை மதிப்பற்ற கை, விலை மதிப்பற்ற கால், விரல்கள் எல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிற மிக பெரும் அருட்கொடைகள். மதிப்பிட முடியாத நல்ல அவயவங்களோடு நீ படைக்கப்பட்டிருக்கிறதுனால அவைகள் மூலமாக நீ உழைக்க துவங்க, செயல்பட துவங்க, நிச்சயமாக இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் உதவியும் செய்தார் அவர். ஆம், நாம் உழைக்க துவங்கிவிட்டால் உலகத்தின் கண்களுக்கு மாணிக்க கற்களாக மிளற துவங்குவோம். நண்பரே, நீங்கள் உங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கலாம். நான் எதற்கு லாயக்கற்றவன் என்று நீங்க நினைக்கலாம். நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். அப்படித்தான் இறைவன் இயேசு உங்களை படைத்திருக்கிறார். அறிவோடு உங்கள் தாளந்துகளை பயன்படுத்தி உழைக்க துவங்குங்கள். உலகம் தன் மூக்கில் விரல் வைக்கும், உறவுகளின் கண்கள் வியக்கும். ஆம், நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக வாழும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உங்களை மதிப்புள்ளவர்களாக மாற்ற இயேசு விரும்புகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள், வழி பிறக்கும், புது கதவு திறக்கும், உங்கள் வாழ்வு சிறக்கும். உங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். God bless you.